எண்ணெய் ஊத்திட்டு அதுல கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். சரிங்களா, பெருங்காயம் சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஆனியன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கறிவேப்பிலை கிடையாது சாரி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா மசாலா பவுடர்ஸ், அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கட் பண்ண பச்சை மிளகாய், ஆனியன் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நான் இன்னைக்கு பவுடர் சால்ட்டு சேர்த்துருக்கேன், ராக் சால்ட்டு சேர்க்கல. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம் இல்லையா, அதனால் ஒருவேளை ராக் சால்ட்டு சேர்த்தா அதை கரையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பவுடர் சால்ட்டு சேர்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா தூள் இருக்கு இல்லையா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரா பவுடர், இது எல்லாமே இப்போ சேர்த்து நல்லா கிளறணும். இது வந்து இப்போ நல்லா ஒரு என்ன சொல்கிறது நல்லா வறுபட்டு இந்த மசாலா இந்த வெஜிடபிளோட பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி வரும். ஓகேங்களா, அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆனியன் மசாலா நல்லா வதங்கிடுச்சு.